ஓபிஎஸ் இபிஎஸ் முதல்வரா அறிவிச்சிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு, என் குடும்பத்தை அவன் கேவலமா பேசுவான், அவன் குடும்பத்தை நான் கேவலமா பேசுவேன், இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜமாப்பா. யாரும் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. நீங்க எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, உங்களுக்கு நான் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டிய நிலைக்கு என்னை கொண்டு வந்துட்டீங்களே சார். இப்படிலாம் சகஜமாப்பா அப்படிங்கிறீங்க சார். கட்சி இன்னைக்கு அதிமுக திரு இபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்றது முடிவாகி இருக்கு சார். தாமரை இருக்கிற குளத்துல நீந்தி கரை சேர முடியாது, இதனுடைய பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு மட்டும் எந்த தாமரை குளத்துல அவங்க விழுந்தாங்கன்னு ஏதோ தகவல் தெரிஞ்சிருக்கு, அதையாவது சொல்லுங்க, மக்களாவது தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க நிர்மலா சீதாராமன் வந்து வேற வேலையா அன்னைக்கு சென்னை வந்திருந்தாங்க, அவ்வளவுதான். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு நீங்க நம்புறீங்க, இந்தியாவின் பிரதமரா பாருங்க, இந்தியாவின் பிரதமர் ஒரு மாநில முதலமைச்சரை பாராட்டி இருக்காரு. ஒரு குழு, அந்த குழுவுல புரட்சி தலைவர் காலத்துல இருந்து இவர் இந்த இயக்கத்துல இருக்கிறவர், புரட்சி தலைவர் காலத்துல அவரால் அடையாளம் காட்டப்பட்டவர் என்று நீங்க ஒருவரை காட்டுக பார்க்கலாம். அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஓபிஎஸ் கணக்கு போடுற மாதிரி இந்த இயக்கம் மீண்டும் ஓபிஎஸ் பக்கம் திரும்பாது. ஓபிஎஸ் என்பவரது அரசியல் வாழ்க்கை இதோடு முற்று வைக்கப்பட்டு விட்டது. சசிகலா பக்கம் போக போறாரா கேசிபி? அதே போல இல்லைன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் பக்கம் அவர்களோடு இணைய போறீங்களா சார்? நான் வந்து பச்சோந்தி அல்ல, வருகிற தேர்தலில் நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தேர்வு பெற்றதற்கு, முதலமைச்சராக மீண்டும் தேர்வாகி வருவதற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் ஆதரவுகளும் அதிமுக முன்னிறுத்தப்படுகிற முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற வகையில் நடராஜன் அப்பொழுது மருத்துவமனையில் இருந்து என்னோட தொலைபேசியில் பேசினார். அன்றைக்கு அவரிடத்துல நான் சொன்ன பதில் என்பது, நான் கொள்கை சார்ந்த அரசியல் செய்கிறவன், நான் தனி மனித விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். அதற்கு பிறகும் நான் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு கே.சி.பி. சார். வணக்கம் மாலேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களோட இன்று விவாதிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு சார், உங்களுக்கு ரொம்பவும் பரிச்சயமான ஒரு தலைப்பு தான், என்ன நடக்க போகுது, ஏதேனும் குழப்பங்கள் நடந்து விடாதா, எதிரிகள் துரோகிகள் எல்லாம் இதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அமைச்சர் ஜெயக்குமார் சொன்ன வார்த்தை, அவங்களுடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பிலும் மண் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் இணைந்து விட்டார்கள், ஏறக்குறைய ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்கன்னு சொன்னாங்க எல்லாருமே, ஆனா அதெல்லாம் கிடையாது, ஓபிஎஸ்ஏ இபிஎஸ் முதல்வரா அறிவிச்சிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு, என் குடும்பத்தை அவன் கேவலமா பேசுவான், அவன் குடும்பத்தை நான் கேவலமா பேசுவேன், இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். அதுதான் வந்து தோணுது, ஏன்னா யார் போய் இவங்களை கம்பல் பண்ணாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொந்தளித்தார் ஓபிஎஸ் பார்த்து, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து என் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு முயற்சி செய்தவர் தானே. அதே போல ஓபிஎஸ் வந்து கொந்தளித்தார், நீங்கள் சசிகலாவால அமர்த்தப்பட்ட முதலமைச்சர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொந்தளிச்சாரு. அப்ப இதெல்லாம் வந்து என்ன சாதாரணமான வார்த்தைகளா சொல்லுங்க சார்? அரசியல்ல யாரும் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. நீங்க எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, உங்களுக்கு நான் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டிய நிலைக்கு என்னை கொண்டு வந்துட்டீங்களே சார். இப்படி எல்லாம் அரசியல் சகஜமாப்பா அப்படிங்கிறீங்க? இல்ல இல்ல, நீங்கெல்லாம் சொன்ன வார்த்தைகள் தானே சார் இது, ஏற்கனவே நீங்க பரிச்சயமா பேசின வார்த்தைகள் தானே சார் இது. நீங்க எல்லாம் இல்ல, கே.சி. பழனிசாமி ஒரு டிஃபரெண்ட் ப்ரொஃபைல், நீங்க தயவு செஞ்சு இவங்க ப்ரொஃபைலோட என் ப்ரொஃபைல் வந்து ஒப்பிடாதீங்க, ஏன்னா அப்படி சரி சார், அதாவது எப்படியாவது கைய கால பிடிச்சு பதவிக்கு வந்துடலாம்னா எடப்பாடி பழனிசாமியோட பல மடங்கு உயரத்துல நான் வந்து இருந்திருப்பேன். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், இதுதான் அரசியல் என்று
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நெறிமுறைப்படுத்தப்பட்டு வளர்க்கப்பட்டவன் தான் அரசியல்ல. அதனால எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற நடைமுறைகள் வந்து என்கிட்ட இல்ல. இல்ல இப்ப என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க, யார் முதல்வர் வேட்பாளர்னு ஓபிஎஸ் இபிஎஸ் அறிவிச்சாரு. இதுல ஒண்ணும் யார் காலையும் பிடிக்கவில்லை, யாரோடும் அவங்க கெஞ்சி குழாவவில்லை, யார்கிட்டயும் வந்து மன்றாடவில்லை. என்ன காட்சிகள் நடந்துருச்சு சொல்லுங்க பாக்கலாம். நான் நீங்க சொல்றதுக்கு நான் வரிசையா பதில் சொல்லிடுறேன். ஜெயக்குமார் இப்படி சொல்லியிருக்காரு, நீங்க எனக்கு உடனே என்ன மனசுல வடிவேலோட ஒரு காமெடி தோணிச்சு சொன்னேன். ரெண்டாவது நீங்க வந்து சார் நீங்க எல்லாம் சொன்னதானே அப்படின்னீங்க. என்ன அவங்களோட சேர்க்காதீங்க, நான் இவங்கள இருந்து ஒரு மாறுபட்ட ஒரு எண்ணங்கள் உடையவன் அப்படிங்கறத நான் சொல்றேன் சார். நான் அவங்களோட உங்களை சேர்க்கல சார், ஆனா நீங்க தான் நான் அதற்கு சொந்தமானவன், எனக்கு அதிமுக சொந்தம், நான் அதிமுகவின் உண்மை தொண்டன், அதிமுகவுக்கு நானும் இருக்கிறேன். நீங்க தான் ஒவ்வொரு முறையும் கூப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க வந்து அவர்களுக்குள் உறவாகி அழகா கட்சி நடத்திட்டு போறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, அதிமுக இபிஎஸ் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அவர்கள் அப்படின்னா இபிஎஸ் ஓபிஎஸ் தங்கமணி வேலுமணி அந்த குழு நான் சொல்றேன், அவர்கள் அப்படிங்கறது வந்து அதிமுக அல்ல. அதிமுக நான் பல இதுல சொல்லியிருக்கேன், பல நிகழ்வுகள்ல, பல பேட்டிகள்ல, பல விவாதங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது, அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டது. அது வந்து ஒரு இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ மட்டுமே அதிமுக அல்ல. அவர்கள் இருவரும் இன்றைக்கு அதிமுகவில் இருக்கிறாங்க, அதனுடைய அதிமுகவுடைய பலன்களை அவர்கள் அறுவடை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவ்வளவுதானே ஒழிய அவர்கள் மட்டுமே அதிமுக வந்து கிடையாது. அதனால அவர்கள் நான் சொன்னது தனிப்பட்ட நபர்களை தானே ஒழிய கட்சியை அல்ல, தொண்டர்களை அல்ல சார். கட்சி இன்னைக்கு அதிமுக திரு இபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்றது முடிவாகி இருக்கு சார், இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது தாமரை குளத்துல நீந்தி கரை சேர முடியாது, தாமரை இருக்கிற குளத்துல நீந்தி கரை சேர முடியாது. இதனுடைய பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இபிஎஸ் ஓபிஎஸ் தங்கமணி வேலுமணி இன்னும் இருக்கிற எல்லா அமைச்சர்களும் தாமரை குளத்துல விழுந்து கிடக்குறாங்க. அவர்கள் நீந்தி கரை சேருவது கடினம், அந்த குளத்துக்குள்ளேயே இருக்கலாம். அந்த குளத்தை விட்டு வெளியேற முயற்சித்தால் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு சிபிஐ அதிரடிகள் இதெல்லாம் வரும். அதனால கடைசி வரை மோடி எங்கள் டேடி. 28ஆம் தேதி ஒரு செயற்குழு கூட்டம் அதிமுக அலுவலகத்துல கூட்டினாங்க. அன்னைக்கு எந்த தாமரை குளத்திலயும் அவங்க போய் நீந்திட்டு இல்ல, தாமரை குளத்துல விழல, அவங்களாதான் முடிவு எடுத்தாங்க 7ஆம் தேதி யார் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கிறோம்னு. அதற்கு பிறகு ஆலோசனை கூட்டங்கள் திரு ஓபிஎஸ் அவர்களும் நடத்தினாரு, இபிஎஸ் அவர்களும் நடத்தினாங்க. இதுல எந்த தாமரை குளத்திலயும் போய் நடக்கலையே, அவர்கள் இல்லத்தில் தானே நடந்தது. உங்களுக்கு மட்டும் எந்த தாமரை குளத்துல அவங்க விழுந்தாங்கன்னு ஏதோ தகவல் தெரிஞ்சிருக்கு, அதையாவது சொல்லுங்க, மக்களாவது தெரிஞ்சுக்கிட்டோம். நிர்மலா சீதாராமன் வந்து வேற வேலையா சென்னை வந்திருந்தாங்க, அவ்வளவுதான், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு நீங்க நம்புறீங்க, நானும் நம்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இல்ல இல்ல, இதையே நிர்மலா சீதாராமன் அவர்களோடு தொடர்பு படுத்துறீங்க. நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் நிதியமைச்சர், இன்னைக்கு நாட்டின் நிதி நிலைமை உலக பொருளாதாரமே வீழ்ந்து போயிருக்கு, இந்தியாவின் பொருளாதாரம் என்ன நிலையில இருக்கு, அதை மீட்டெடுக்க வேண்டிய வேலையில அவங்க இருக்காங்க சார். அதிமுக உள்ள பிரச்சனை என்னன்னா உட்கட்சி பிரச்சனையை சரி பண்றதுக்காக நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னை வந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை கழகத்துல செயற்குழுல பேசினதே ஏன் அவர் சிறந்த முதலமைச்சர் வேட்பாளர்னா மோடி அவர்களே பாராட்டி விட்டார், அதனால நான் சிறந்த முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னார். அதிமுக என்பது வந்து மோடியா லேடியா என்ற அளவுல என்ற எண்ணங்களோடு உருவாக்கப்பட்ட கட்சி, அம்மா அவர்களால் அதே போல, அதாவது வளர்க்கப்பட்ட கட்சி, உணர்வூட்டப்பட்ட கட்சி. அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னை எல்லோரும் எம்ஜிஆர் என்று கூப்பிடுங்கள், ராமச்சந்திரன் என்று சொல்லாதீர்கள். எம்ஜிஆர் என்றால் அதுல பெயர் இல்லை, ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஊர் இல்லை, மதங்களுக்கு அப்பாற்பட்டவன் நான், ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவன் நான் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப அம்மா வழிவந்த புரட்சி தலைவர் வழிவந்த அந்த தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்பது தொண்டர்களால கொடி பிடிக்கிற தொண்டர்களால முடிவெடுக்கிற இயக்கமாக இருக்க வேண்டுமே ஒழிய மோடி என்னை பாராட்டி விட்டார், அதனால நான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லுகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும், மோடி அவர்கள் பிரதம அமைச்சர் என்னிடத்திலே சொன்னார், அதனால மட்டுமே தான் நான் இந்த இபிஎஸ் அவர்களோடு இணைந்து
என்று சொல்லுகிறேன். மோடியை இல்ல, மோடி திரு எடப்பாடி அவர்களை ஏன் பாராட்ட கூடாது? மோடி ஒண்ணும் பாஜக தலைவரா நீங்க ஏன் பாக்குறீங்க? இந்தியாவின் பிரதமரா பாருங்க, இந்தியாவின் பிரதமர் ஒரு மாநில முதலமைச்சரை பாராட்டி இருக்காரு. அதாவது பாஜக தலைவராக இருந்து அவர் இந்தியாவுக்கு முதலமைச்சர் ஆனாரா, இந்தியாவுக்கு பிரதம அமைச்சர் ஆனாரா, இந்தியாவுக்கு பிரதம அமைச்சர் ஆயிட்டு அவர் பாஜக சேர்ந்தாரா சொல்லுங்க. சரி, நீங்க இல்ல சார், இந்தியாவின் அடிப்படையில் திரு மோடி அவர்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் இருந்து வந்தவர், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வந்தவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதம அமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டவர், அவ்வளவுதானே. அப்ப அவர் அவர் வழிநடக்கிற சித்தாந்தங்கள் என்பது வந்து கொள்கைகள் என்பது வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை. அந்த கொள்கைகள் கடந்த காலங்களில் எந்த பிரதமரும் இல்ல சார், கடந்த காலங்களில் எந்த பிரதமரும் எந்த மாநில முதலமைச்சரையும் பாராட்டவில்லையா? என்ன அம்மையார் ஜெயலலிதாவை பிரதமராக இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் பாராட்டலையா? அதே போல மோடியை பாராட்டவில்லையா? திரு கலைஞர் அவர்களை திரு மோடி பாராட்டவில்லையா? அதே போல மன்மோகன் சிங் பாராட்டவில்லையா? இதெல்லாம் நடக்குதுன்னு சார். அந்த மாதிரி மாநில முதலமைச்சர்கள் அம்மா அவர்களை என்றைக்கேனும் கோடிட்டு காட்டி இந்த பிரதம அமைச்சரனை பாராட்டி விட்டார், அதுதான் மிக பெரிய பாராட்டுன்னு பேசிருக்காங்களே, சொல்லுங்க பாக்கலாம். ஒரு கிளிப்பையும் காட்டுங்க அந்த மாதிரி. அப்ப பிரதமர் பாராட்டுவது என்பது வந்து ஒரு சாதாரணமான, அதாவது ஒரு முதலமைச்சர் பிரதம அமைச்சருக்குள்ள நடக்கிற நடைமுறை நிகழ்வுன்னு நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் இவர் அந்த சொன்ன கான்டெக்ஸ்ட், அந்த நிகழ்வு என்பது வந்து நான் மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த தகுதியுள்ளவன் என்பது மோடி அவர்களால் நான் பாராட்டு பெற்றவன், அதனால நான் தகுதி உடையவன் என்று அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்றேன். அது வந்து ஒட்டுமொத்தமான இல்ல EPS பலமாகிட்டது வந்து திரு K.C.பி போன்றவர்களுக்கால ஜீரணிக்க முடியலையா உங்களால? அதான் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்ல வராரு. இல்ல, அடுத்தடுத்து ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் நடந்தது. திரு OPS அவர்கள் பல ஆலோசனை கூட்டங்களை தன்னுடைய ஆதரவாளர்களோடு நடத்தினாரு. கடைசியில வந்து எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்யூட் போட்டுட்டு மறுநாள் வந்து திரு EPS அவர்களை முதல்வர் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. சரி, இப்போ OPS அவர்கள் ஏற்றுக்கொண்டா ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதாக அர்த்தமா மாதிரி அதிமுகவுல எத்தனை தொண்டர்கள் இதை ஏற்றுக்கொள்ளாம இருக்காங்க சொல்லுங்க பாக்கலாம் சார். எல்லோரும் நான் முதற்கொண்டு EPS-ஆ OPS-ஆ என்று வருகிற பொழுது EPS மட்டுமே முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார் அப்படிங்கிற கருத்து நானே தெரிவிச்சிருக்கிறேன். நான் அதை வந்து நான் ஒரு இடத்துல கூட மாத்தி பேசல, எல்லா இடங்களிலும் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அடித்து நான் சொல்லியிருக்கிறேன். பிரச்சனை வந்து அது அல்ல. பிரச்சனை என்பது வந்து இவர் இன்றைக்கு வெறுமனே வேட்பாளராக மட்டுமே முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார். நான் பார்க்கிற பார்வை என்பது வந்து இவர் வெற்றி பெற்று முதலமைச்சராக வேண்டும். அப்படி அவர் முதலமைச்சராக மீண்டும் மூன்றாவது முறையாக அதிமுகவை ஆட்சி கட்டிலே அமர்த்துவதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அந்த தாமரை குளத்திலே இருந்து இவர்கள் வெளியேற வேண்டும் நான் சொன்னேன். சரி, நான் என்ன கேட்கிறேன், திரு K.C. பழனிசாமியா இருக்கட்டும், திருமதி சசிகலாவா இருக்கட்டும், தீபாவாக இருக்கட்டும், யாரேனும் அதிமுகவுக்கு உரிமை கொண்டாடுவார்கள், இவங்கெல்லாம் அதிமுகவுக்கு உரிமை கொண்டாடிய காலங்கள் எல்லாம் இருந்தது, இனி அதற்கான நிலை வரலன்றதான பல அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. வலுவான தலைவராக திரு உருவெடுத்து விட்டார் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க யாருக்கு, நீங்க எப்போ இந்த நிலை உருவாகலாம்னா, அதிமுக தொண்டர்களால இந்த கட்சியினுடைய பொதுச் செயலர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு, அந்த தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பொதுச் செயலர் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுகிற பொழுது நீங்கள் சொல்லுகிற வாதம் சரி. இன்றைக்கு இது எது நடக்க கூடாது என்று புரட்சித் தலைவர் MGR அவர்களும் அம்மா அவர்களும் நினைத்தார்களோ, பண பலத்தால், சாதிய பலத்தால், மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவால் இந்த கட்சியில் இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்களை தன்வசப்படுத்தி கொண்டு தேர்தல் ஆணையத்துல ஒரு ஒப்புதலை பெற்றுக்கொண்டு இந்த கட்சியை வசப்படுத்தி இருக்கிறார்கள். இது இந்த கட்சியை உருவாக்கிய புரட்சி தலைவர் MGR அவர்களது கொள்கைகளுக்கு எண்ணங்களுக்கு மாறானது, அம்மா அவர்கள் வகுத்து கொடுத்த வழி நடந்த கொள்கைகளுக்கு மாறானது, 1.5 கோடி தொண்டர்களின் எண்ணங்களுக்கு மாறானது என்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் நான் இவர்களிடத்திலே இருந்து மாறுபடுகிறேனே ஒழிய
தனிப்பட்ட முறையில வந்து எனக்கு எந்த விதமான விருப்பு வெறுப்புகளும் வந்து இல்ல. கட்சியை பலப்படுத்தணும், அதிமுக அடுத்த தேர்தலில் சந்திக்க வேண்டும், ரொம்ப பலமா சந்திக்கணும்னு திரு ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 11 பேர் கொண்ட வழிகாட்டு குழு ஒன்னு போட்டிருக்காங்க. இந்த கட்சியையும் அடுத்த முறை ஆட்சியை பிடிப்பதற்கான வழிகாட்டு குழுவை அமைத்திருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கட்சியை பலப்படுத்துறதுங்கிறது அமைச்சர்களுடைய பணபலத்தை பெருக்கிக் கொள்வது அல்ல, கட்சியை பலப்படுத்துவது என்பது தொண்டர்கள் செல்வாக்கை, மக்கள் செல்வாக்கை, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை தீட்டுவதில் மகிழ்ச்சியாக நாடு முழுக்க அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் வரவேற்க தகுந்த வகையில சிறப்பாக செயல்படுவது மட்டும்தான் கட்சியை பலப்படுத்துவது. இவர்கள் பலப்படுத்தி கொண்டது எல்லாமே அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் மட்டும்தான், அதிமுக தொண்டர்களை அல்ல. அடுத்து அந்த ஒருங்கிணைப்பு குழு என்பது வந்து அந்த வழிகாட்டு குழு என்பது வந்து இது வழிகாட்டு குழு அல்ல, வழி நடக்கிற ஒரு குழு. அந்த குழுவுல புரட்சி தலைவர் காலத்துல இருந்து இவர் இந்த இயக்கத்துல இருக்கிறவர், புரட்சி தலைவர் காலத்துல அவரால் அடையாளம் காட்டப்பட்டவர் என்று நீங்க ஒருவரை காட்டுக்க பார்க்கலாம். அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், சார் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, உங்களை போன்றவர் உங்களுக்கு நெருங்கிய நண்பரா கூட இருப்பாரு, நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். அதே போல ஜேசிடி பிரபாகரும் வந்து திரு எம்ஜிஆர் காலத்துல இருந்து அவர் வந்து அரசியல இருந்துட்டு தானே இருக்காரு. அதாவது திண்டுக்கல் சீனிவாசன் வந்து அம்மா காலத்துல வந்தாரு, நானும் திரு சீனிவாசனும் ஒன்றாக 89 நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அவர் அம்மா காலத்துல அந்த ஜாதிய அணிகள் இணைப்புக்கு பிறகு வந்தவர் தான், எடப்பாடி பழனிசாமி அவர்களை போல. அதே போல ஜேசிபி பிரபாகரன் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் காலத்துல 80-84 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் சென்று விட்டதாக ஒரு தகவல். அதற்கு பிறகு தமாக கட்சிக்கு போய் திரு மூப்பனார் அவர்களிடத்துல பிஏவா இருந்துட்டு சமீபத்தில் இந்த 2016 தேர்தல் சமயத்துல தான் அதிமுகல வந்து தன்னை வந்து இணைத்துக் கொள்கிறார். அப்ப அதிமுக தொண்டர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி வந்தவர்கள் என்பவர்கள் என் போல 72 இந்த கட்சியில இருக்கிறோம்னா நாடி நரம்பு ரத்தம் சதை உணர்வு 24 மணி நேரமும் எல்லா காலகட்டத்திலையும் அதிமுக அப்படிங்கிற அந்த உணர்வோடு மட்டுமே இருக்கிறவங்க, வெவ்வேறு கட்சிகளுக்கு சென்று வந்தவர்கள் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் இந்த இயக்கத்தை வழி நடத்துவதை அதிமுக தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, இருக்கணும் யாராவது சொன்னாங்களா என்ன? இல்ல, அதாவது நீங்க அப்ப வந்து திமுக போயிட்டு வந்தவங்களை ஏத்துக்கலாம்னா அப்ப திமுக இருக்கிற முத்துசாமி கொண்டாந்து கூட இங்க பொதுச் செயலாளர் ஆக்கிடலாமே, திமுக காங்கிரஸ் இருக்கிற திருநாவுக்கரசர் கொண்டு வந்து கூட இங்க ஆக்கிடலாமே. நீங்க அங்கிருந்து ஒருவர் வந்து இங்க வழிகாட்டுறாருன்னா அப்ப அவர் இருந்த கட்சிகள் இருந்தவர்கள் எல்லாம் கொண்டு வந்து ஆக்கிடலாமே. நான் என்ன கேக்குறேன் மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அமைச்சர் செங்கோட்டையன் இருக்காரு, பண்ருட்டியார் இருக்காரு, நிறைய அமைச்சர்கள் இதுல வந்து இந்த 11 பேர் வழிகாட்டு குழுல கூட அவங்க பெயர் இடம்பெறல, அவர்கள் எல்லாம் கூட ஏத்துக்கிட்டாங்களே, அன்வர் ராஜா போன்றவர்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து இந்த கட்சி வந்து பழுப்பருன்னு பேசுறாங்கல்ல. அதாவது புரட்சி தலைவர் காலத்துல வந்த திரு செம்மலை இருக்காரு, செங்கோட்டையன் இருக்காரு, அன்வர் ராஜா இருக்காரு, முஸ்லிம்களுக்கு இதுல வந்து பிரதிநிதித்துவம் இல்லை, முத்திரையர் சமுதாயத்துக்கு வந்து பிரதிநிதித்துவம் வந்து இல்ல, அருந்தடியர் சமுதாயத்துக்கு வந்து பிரதிநிதித்துவம் இல்ல, அது மாதிரி இது வந்து ஏதோ ஒரு பெயர் அளவுக்கு இரண்டு அடிமைகளும் சேர்ந்து நியமித்துக் கொண்ட ஒரு அடிமை குழு மாதிரி தெரியலே ஒழிய, அல்லது எந்த நேரமும் எடப்பாடி பழனிசாமியோடு இருந்து அவரோடு பயணிக்கிற அவர் எண்ணங்களை நிறைவேற்றுகிற கொள்முதல் வியாபாரிகள் தங்கமணி வேலுமணி போன்றவர்களும் அவரின் ஊதுகுழலாக இருக்கிற திரு ஜெயக்குமார் போன்றவர்கள் தான் இதில் இருக்கிறாங்களே ஒழிய ஒரு வழிகாட்டுதல் குழு என்றால் என்ன, இந்த இயக்கத்துடைய கருத்து என்ன, இந்த இயக்கத்துடைய கொள்கைகள் என்ன, இந்த இயக்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, இதனுடைய நோக்கம் என்ன, இந்த இயக்கத்துடைய எதிர்காலம் என்ன என்று வடிவமைக்கக்கூடியவர்களாக ஒரு சிற்பிகளை போல அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து இருக்கணும். அந்த மாதிரியான நபர்கள் இதுல இல்ல அப்படிங்கறதுதான் என்னுடைய விமர்சனம்.
இல்ல நான் என்ன கேக்குறேன், இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்ல, அதே போல பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் பிரதிநிதித்துவம் அடையல இதுல அப்படின்னு வருத்தப்படுற திரு கேசிபி அவர்கள், உங்களுடைய உங்களுக்கு நெருங்கிய உறவுக்காரரான திரு இபிஎஸ் அவர்கள் வலுப்பெற்று இருக்கிறத ஏன் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல? நான் ஏற்றுக்கொள்ளலன்னே சொல்லியே, நீங்க நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளருக்கு தகுதி இல்லாதவர் எந்த இடத்துலயாவது சொல்லியிருக்கிறேன்னா என்ன சொல்லுங்க. இப்ப கூட உங்களுக்கு இவ்வளவு நேரம் பேசுனதுல நான் ஏதாவது அந்த கருத்தை பதிவு பண்ணிருக்கிறேன்னு பாருங்க. அதாவது இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிடியிலே இருந்து வெளியேற வேண்டும்னு சொல்லியிருக்க, அண்ணா திமுக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமை உருவாக்கப்படணும்னு சொல்லியிருக்கேன். லஞ்ச லாவண்யங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர்மையான தலைவர்களாக தலைவர்களால இந்த இயக்கம் வழிநடத்தப்படணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். மக்கள் தொண்டர் நலன் பாதுகாக்கப்படணும், தமிழ்நாட்டினுடைய நலன்கள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இந்த இயக்கத்தோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு எந்த சூழ்நிலையிலும் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறாத அவர்களை கொண்டு இந்த இயக்கம் அந்த வழிகாட்டுதல் குழு அமைக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஜாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கமாக வளர்க்கப்பட்ட அந்த இயக்கம் இன்றைக்கு தங்கமணி வேலுமணி போன்று இன்றோ ஒரு ஒரு சமுதாய நோக்கத்தோடு செயல்படுகிற இடத்துல இந்த இயக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். பரவலாக சமுதாய பிரதிநிதிகளையும் அடக்கியதாக இந்த இந்த குழு இருந்திருக்கணும் அப்படிங்கறதான் நான் வந்து சொல்றேன். நீங்க பட்டியல் எடுத்தவர் இல்லைன்னு சொன்னீங்க, இவர் இருக்காரு மாணிக்கம் எம்எல்ஏ வந்து அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். நான் சொன்னது உங்க பகுதியில அதிகமாக வாழுகிற அருந்ததியர் யாரும் இல்லை அப்படிங்கறத நான் வைத்த குற்றச்சாட்டு. இல்ல சார், நான் நேரடியா கேக்குறேன் திரு கேசிபி கிட்ட, இதுல வந்து பாஜகவின் தலையீடு எந்த இடத்துல இருக்கு? திரு ஓபிஎஸ் இபிஎஸ் முதல்வரா அறிவிச்சதுக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம்? மதிப்பிற்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னை வந்ததுக்கும் அதிமுகவின் இந்த பிரச்சனை முடிந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு தகவல் இருந்தா அதை சொல்லுங்க சார், மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். மக்கள் நீங்க சொல்றது உண்மையான்றதை அவங்க ஏத்துப்பாங்க, உங்க அதிமுக தொண்டர்கள் ஏத்துப்பாங்க. இல்ல என்னோட மாதேசுக்கு வந்து இதுல நிறைய செய்திகள் தெரியும், நீங்க என்கிட்ட போட்டு வாங்கன்னு நினைக்கிறீங்க. எனக்கு நீங்க சொல்ற செய்தி ரொம்ப புதிதா இருக்கு சார், எனக்கு வராத செய்திதான். நீங்க சொன்னீங்கன்னா நானும் அப்டேட் ஆயிப்பேன். என்னுடைய பாரதிய ஜனதா கட்சி மீதான விமர்சனம் என்பது இரண்டு கோணங்கள்ல. ஒன்று, அண்ணா திமுக கட்சிக்கு அடிப்படை தொண்டர்களால் தலைமை உருவாக்கப்பட வேண்டும் என்கிற விதியை மாற்றி ஒரு பொதுக்குழுவால அந்த தலைமையை உருவாக்கி கொடுத்ததுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழிகாட்டுதலும் ஒப்புதலும் அவர்களது பின்புலமும் இருந்தது. இதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது, அதுல இன்றளவும் நான் வந்து உறுதியாக இருக்கிறேன். என கண்கூடாக அன்றைக்கு நடந்த நிகழ்வுகளை நான் பார்த்திருக்கிறேன். திரு ஓபிஎஸ் அவர்களே சொல்லியிருக்காரு, பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் சொன்ன காரணத்தினால்தான் நான் இணைந்தேன் என்று. அப்ப புரட்சி தலைவர் வழிவந்த அந்த தொண்டர்கள் புரட்சி தலைவரால் கொடுக்கப்பட்ட அந்த அடுத்த தலைமுறைக்கான எங்கள் தலைமுறைக்கான தலைவனை மூன்றாவது தலைமுறையான தலைவரை தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கே உள்ளது என்கிற அந்த உரிமை குரலை இவர்கள் நொறுக்கிவிட்டார்கள் என்கிற ஒரு வருத்தத்தை தான் நான் மீண்டும் 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 இல்ல நான் சார், நான் கேசிபி சார் கிட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை நான் கேட்கல சார், அது மக்களுக்கு வந்து நீங்க பல முறை சொல்லுங்க. நான் 3 நாளைக்கு முன்னாடி ஏதோ நடந்ததுன்னு சொன்னீங்களே, அதை 3 வருஷத்துக்கு முன்னாடி கதை வேண்டாம். நீங்கள் விசச்செடிக்கு விதை ஒன்று இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான். நீங்க வந்து அந்த செடியில இருந்து உருவாகிற கிளைகளையோ விதைகளையோ மலர்களையோ நீங்க பார்க்கிறீங்க. நான் பார்த்தது 3 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இயக்கத்திற்கு நீங்கள் ஒரு விசச்செடியை விதையொன்று இருக்கிறீர்கள் அப்படிங்கிற பார்வைதான். அந்த விசச்செடி வளர்ந்து அது வந்து கிளையாச்சு, மலர் கொடுத்தது, காய் கொடுத்தது, கனி கொடுத்ததுங்கிறத பத்தியெல்லாம் எங்களுக்கு வந்து அதெல்லாம் எங்களுக்கு வந்து இம்மெட்டீரியல். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் அடிப்படை தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற ஒரு உரிமையை அந்த தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு மூன்றாவது தலைவர், மூன்றாவது தலைமுறை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் தலைமுறை, அம்மா அவர்கள் இரண்டாவது தலைமுறை, மூன்றாவது தலைமுறையை தேர்ந்தெடுப்பவர்கள் என்பவர் புரட்சி தலைவரால இந்த இயக்கத்துக்கு வந்தவர்கள், அம்மா அவர்களால இந்த இயக்கத்துக்கு வந்தவர்கள், அதற்கு பிறகு அவர்கள் வழி வந்தவர்கள், இன்றைக்கு வந்திருக்கிற அந்த இளைஞர்கள்
இந்த இருபெரும் தலைவரால இந்த அதிமுக இயக்கத்தால் கவரப்பட்டு வருகிற எல்லோருக்குமே அந்த மூன்றாம் தலைமுறை தலைவரை தேர்ந்தெடுக்கிற உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பலகீனமான தலைமையை, பலகீனமான ஒரு விதிகளை உருவாக்கி அவர்கள் கைப்பிடித்துள்ள வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் தாமரை குளத்திற்குள் இருக்கிற இவர்கள் நீந்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வெளியேறுகிறவர்களால் அந்த இடத்தை விட்டு வெளியேற முடியாது அப்படிங்கிறது. தொண்டர்களாகிய எல்லா தொண்டர்களும் என்ன நினைக்கிறாங்க, அந்த குளத்துக்கு வெளியில இருந்து பார்வையாளராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் இவர்கள் வந்து அந்த குளத்துக்குள்ள வந்து வசதியாக இருக்க முடியும். அரசாங்கம் இல்லை என்கிற பொழுது அல்லது அந்த குளத்தை விட்டு இவர்கள் வெளியேற வேண்டும், தாமரையை விட்டு வெளியேற வேண்டும் என்று நினைக்கிற பொழுது நிச்சயமாக பிரச்சனையை சந்திப்பார்கள். இருந்தாலும் வருகிற தேர்தலில் கட்சிகளுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு அதிமுக தொண்டர்கள் வந்து என்றைக்குமே தயாராக இருக்கிறார்கள். சார், நான் கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறேன். இதனால என்ன பயன், பாஜகவுக்கு என்ன பலன், திரு இபிஎஸ் அவர்களை முதல்வர் வேட்பாளரா திரு ஓபிஎஸ் அறிவிச்சதுனால என்ன பலன், அதே போல பாஜக ஓபிஎஸ் பக்கம் இருக்கா இபிஎஸ் பக்கம் இருக்கா, அதையாவது சொல்லுங்க சார். நீங்க இல்ல, நீங்க வந்து அதாவது பிரச்சனை வந்து இது ஒரு எடப்பாடி பழனிசாமி கிடையாதுங்க, அவரை பத்தி பேசுற அளவுக்கு அவர் ஒரு பெரிய மெட்டீரியல் வந்து கிடையாது. பிரச்சனை என்பது வந்து கொள்கை ரீதியானது, குற்றச்சாட்டுகள் என்பது வந்து அந்த விதிகள் திருத்தப்பட்டது தவறு அப்படிங்கிறது. தொண்டர்களால எடுக்க ஒரு தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமைதான் மிக வலிமையான தலைமையாக இருக்கும். இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சொல் கேட்டு நடப்பவர்களாக மட்டுமே இருக்க முடியும், சுய சிந்தனையோடு இவர்கள் வந்து செயல்பட முடியாது அப்படிங்கிறதா. ஏன் ரெண்டாவது இன்னொரு பார்வை என்னன்னா, நீங்க இதுக்கு பல உதாரணங்களை சொல்லலாம். கர்நாடகால பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்த ஜனதா கட்சி என்னாச்சு, வெஸ்ட் பெங்கால்ல வந்து இன்றைக்கு ஒரு ஒரு மம்தா கம்யூனிஸ்ட் என்று இருந்த வெஸ்ட் பெங்கால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மம்தான்னு ஆயிருக்கு. அது போலதான் மும்பை, மகாராஷ்டிரா, அது போலதான் வந்து குஜராத், நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு மிக வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இபிஎஸ் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிடிக்குள் நிறுத்தி கொண்டு அதிமுகவுடைய வளர்ச்சியை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு அவர்கள் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2024 வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிரெதிராக களத்தை அமைப்பதற்கு அவர்கள் இன்றைக்கு வந்து தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த தயாரிப்பிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர்கள் கழுத்தை நெருக்கி கொண்டு அவர்கள் கைப்பிடிக்குள் வைத்துக் கொண்டு வருகிற சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வைக்கிறார்கள். இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சி அதனால தடைபடுகிறது. தொண்டர்கள் சோர்வடைகிறார்கள், மக்கள் இடத்துல ஒரு அதிருப்தி உண்டாகுது. இதுதான் நான் வைக்கிற ஒட்டுமொத்த பார்வை. நீங்க இது ஒரு கொள்கை சார்ந்த கருத்தியல் ரீதியான இந்த பார்வைக்கு தயவு செய்து, இது ஏதோ ஒரு இபிஎஸ் ஓபிஎஸ் இந்த இருவரையும் பிடிக்காத கே.சி. பழனிசாமி என்ற அளவுல இந்த சிந்தனையை, சித்தாந்தத்தை, தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாக்க வேண்டும். இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர். அவர்கள் எண்ணியதை போல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அண்ணாவின் படம் பொறித்த அந்த கொடி பறக்கணும். அம்மா அவர்கள் கனவு கண்டதை போல பல நூறு ஆண்டுகளுக்கு வந்து இந்த இயக்கம் ஆளுகிற கட்சியாக இருக்கணும் என்ற ஒரு அடிப்படையில சொல்லப்படுகிற கருத்து. அதனால இதனுடைய பார்வைகளை ஏதோ நம்ம வந்து விளையாட்டா ஜெயக்குமார் இப்படி சொல்லியிருக்காரு, இது இபிஎஸ் ஏத்துக்கிறீங்களா, இபிஎஸ்க்கு ஓபிஎஸ்க்கு என்ன என்று, இத வந்து ஒரு சித்தாந்த பிரச்சனைய இபிஎஸ் ஓபிஎஸ் வெர்சஸ் கேசிபி என்ற அளவுல வந்து நம்ம வந்து இதை சுருக்கிட வேண்டாம். இது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்றால், வருகிற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றால் மட்டுமே, எப்படி 67 கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்து 69 ஆட்சி பொறுப்புக்கு வந்து 71 தேர்தலிலே வெற்றி பெற்றதற்கு பிறகுதான் அவர் ஒரு தலைவராக உருவெடுத்தார். அது போல வருகிற 2021 தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் ஆளுகிற கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி முதலமைச்சராக அவர் வரப்பெற்றால் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியவர். அவர் தமிழ்நாட்டில் ஒரு தலைவராக உருவெடுப்பார். அவர் அதை செய்ய தவறுகிற பட்சத்தில் ஓபிஎஸ் கணக்கு போடுற மாதிரி இந்த இயக்கம் மீண்டும் ஓபிஎஸ் பக்கம் திரும்பாது.
ஓபிஎஸ் என்பவரது அரசியல் வாழ்க்கை இதோடு முற்று வைக்கப்பட்டு விட்டது, அவரை நம்பி இனிமேல் யாரும் செயல்பட மாட்டார்கள். அதற்கு பிறகு இப்ப நான் சொல்லுகிற கருத்தியல் ரீதியான அதிமுக கொள்கை ரீதியான புரட்சி தலைவர் காலத்துல இருந்து லஞ்ச ஊழலுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்ட என் போன்றவர்களால மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அடுத்த சட்டமன்ற அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எங்கள் தலைமையிலே மட்டுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளப்படுத்தப்படும், வலிமைப்படுத்தப்படும். இதுதான் என்னுடைய பார்வை. சசிகலா வெளியே வந்தால் சசிகலாவை சந்திக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் வருது. அதே போல ஓபிஎஸ்ஏ இபிஎஸ் முதல்வராக அறிவிச்சிட்டாரு. அதனால நீங்க இபிஎஸ் கிட்ட தூது விட்டு இருக்கிறதாக மீண்டும் கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக எல்லாம் செய்திகள் வருகிறது. இது ரெண்டுத்துல எது உண்மை? சசிகலா பக்கம் போக போறாரா கேசிபி, அதே போல இல்லைன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் பக்கம் அவர்களோடு இணைய போறீங்களா சார்? நான் வந்து பச்சோந்தி அல்ல. இந்த 4 ஆண்டு காலமா குறைந்தபட்சம் பார்த்திருப்பீங்க. அதாவது நான் பல தளங்கள்ல சொன்னதுதான், நான் என்றைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தனி கட்சி ஆரம்பிக்கிற எண்ணம் என்கிட்ட கிடையாது, தனி அணி ஆரம்பிக்கிற எண்ணம் என்கிட்ட கிடையாது. அதிமுகவை ஒரு ஜனநாயக வழிமுறைப்படி உள்கட்சி ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டும், தொண்டர்களுக்கு அந்த உரிமைகள் கொடுக்கப்படணும், தமிழ்நாட்டு நலன்கள் பாதுகாக்கப்படணும். வருகிற தேர்தலில் நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தேர்வு பெற்றதற்கு, முதலமைச்சராக மீண்டும் தேர்வாகி வருவதற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் ஆதரவுகளும் அதிமுக முன்னிறுத்தப்படுகிற முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற வகையில அவர் மீது எனக்கு உண்டு, எனக்கு அவருக்கு என்னுடைய ஆதரவு உண்டு. ஆனால் அவர் கடந்து வந்த தொண்டர்களை புறக்கணித்து வந்த அந்த பாதை, அதுல எனக்கு விமர்சனங்கள் உண்டு. அடுத்து பாரதிய ஜனதா கட்சி இல்லாத அவர்கள் பிடியில இருந்து வெளியேறி சுதந்திரமாக செயல்படுகிற ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கணும், இந்த இயக்கத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என் போன்றவர்களுக்கு உண்டு என்பதை நான் உணர்கிறேன். இபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்றால் நிச்சயமாக அவர் வந்து ஒரு வலிமை பெறுவார். தவறுகிற பட்சத்தில் என் போன்றவர்களால் இந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்படும். எந்த காலத்திலையும் ஓபிஎஸ் போன்ற சுயநலவாதிகளாலும் சசிகலா போன்ற ஒரு அதாவது இந்த இயக்கத்தினுடைய ரத்தத்தை குடித்தவர்களாலும் இந்த இயக்கம் வந்து வலிமைப்படுத்தப்பட முடியாது. உங்களுடைய எதிர்ப்பு மனநிலை ஓபிஎஸ் மேலையும் அதே போல சசிகலா மேல கூட இருக்கு, உங்களுடைய உறவுக்காரர் திரு இபிஎஸ் மேல அந்த மனநிலை உங்களுக்கு இல்ல, மெல்ல மெல்ல பச்சை கொடி காட்ட பச்சை கொடி காட்ட தயாரா இருக்கீங்க. விரிவான பதில் சொல்லியாகணும், முடிக்காதீங்க. அதாவது நீங்க வந்து இதுக்கு ஒரு ஜாதிய அடையாளத்தை எங்கேயாவது தவறி கொடுத்துறாதீங்க. இல்ல நீங்க சொல்லிருக்கீங்க சார், நான் இல்ல அந்த சாதி அடையாளத்தை நான் வரல, நீங்க பலமுறை என்னுடைய உறவுக்காரர் அப்படின்னு நீங்க சொன்னதுதான் நான் பதிவிடுறேன். இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக தேர்வு பெற்ற பொழுதே கூட திரு நடராஜன் அவர்கள் என்னிடத்துல தொலைபேசியில பேசினார். உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிற இது வரைக்கும் நான் இதை சொல்லல, இதுமான உங்களுக்கு வேண்டப்பட்ட திரு இபிஎஸ் தான் நாங்க முதலமைச்சராகிறோம், அதனால நீங்க ஓபிஎஸ் விட்டுட்டு வந்துருங்க, இபிஎஸ்க்கு ஆதரவு கொடுங்கன்னு சொன்னார் திரு நடராஜன். அப்பொழுது மருத்துவமனையில் இருந்து என்னோட தொலைபேசியில பேசினார். அன்றைக்கு அவரிடத்துல நான் சொன்ன பதில் என்பது, நான் கொள்கை சார்ந்த அரசியல் செய்கிறவன், நான் தனி மனித விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். அதற்கு பிறகும் நான் ஓபிஎஸ் தான் நான் ஆதரிச்சேன். இன்றைக்கும் நான் ஓபிஎஸ் அணிதான், இன்றைக்கும் நான் ஓபிஎஸ் அணிதான். இபிஎஸ் அவர்களே என் இடத்துல சொல்லியிருக்கார், நீங்க 1000 என்னிடத்துல சொன்னாலும் நீங்கள் ஓபிஎஸ் தான ஆதரித்தீர்கள் என்ற மனக்குறை எனக்கு உண்டு அப்படிங்கறத இபிஎஸ் அவர்களே என்னிடத்துல பகிர்ந்து கொண்டார். அடுத்த கட்ட அதிமுகவின் பயணம் எப்படி இருக்கும், திரு கேசிபியினுடைய பயணம் எப்படி இருக்கும், சசிகலா சிறையில இருந்து வந்த பிறகு காட்சிகள் ஏதேனும் மாறுமா, அதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கான்றதையும் நிச்சயம் நாம விவாதிக்க போறோம், அதையும் நீங்க பேச போறீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு கேசிபி சார். நன்றி மகேஷ், நன்றி நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு குடிப்பிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.